இமாச்சலில் மேகவெடிப்புடன் கூடிய மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 36 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், அந்த பகுதி தற்போது எப்படி இருக்கிறது? மீட்பு பணிகள் எந்த கதியில் இருக்கிறது? காணாமல் போனவர்கள் எவ்வாறு தேடப்படுகிறார்கள்? லாவண்யா, இமாச்சல பிரதேச பகுதியில் குழு, குறிப்பாக குழு, சிம்லா மற்றும் மண்டி மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் இந்த பலமுறை இந்த மேக வெடிப்பு ஆனது நடந்திருக்கிறது. இதனால் கனமழை பல இடங்களில் பெய்து வருகிறது. இதனால் பார்வதி மற்றும் பீஸ் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரக்கூடிய தகவல் என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய அந்த மலானா என்ற ஒரு அணை இருக்கிறது. அந்த அணையில் வெடிப்பு ஏற்பட்டு அங்கிருந்து நீர் வெளியேறி வருவதாக தற்போது அங்கு இருக்கக்கூடிய தகவல் தற்போது தெரிவிக்கின்றன. தற்போதுவரை 36 பேர் இதில் மாயமாக இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கிறது. அதே போல பல சாலைகள், அது இமாச்சல் மற்றும் சிம்லா மற்றும் குழுவை இணைக்கக்கூடிய பிரதான சாலைகள் முற்றிலும் இந்த பீஸ் நதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கினால் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இன்னும் அங்கு அந்த கனமழை பெய்து வருவதால் இந்த இந்த வெள்ளத்தினால் இன்னும் பிரச்சனைகளானது இன்னும் பெரிதாக கூடும் என்றும் அங்கிருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. முகிலன்.